Hello students, I am Ramanan. In the video, class 6, term 2, exercise 1.1, sum number 2 பார்க்கப்போம். சரியா தவறா என கூறுக. Say true or false. எந்த எண்ணிக்கையிலான ஒற்றை எண்களை கூட்டினாலும் ஓர் இரட்டை எண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறான்னு சொல்லணும். The sum of any number of odd numbers is always even. The any number of odd numberna count. Number of odd numbers, for example, 1 plus 3, add panna enna varudhu? 4 vandhiruchu. Avanga enna kekkuranga, endha ennikkeyilana, idhu oru number, idhu oru number. Appadi dhaan kanakku eduthukonum. Okay, appa 1 plus 3 plus 5 irukku. Idhu add pannunga, 8. 8 plus 1, 9. Okay, condition idhu satisfy pannadhadhanala, this is false. Thavaru. Okay. ஃபால்ஸ் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே, அடுத்ததா ஒவ்வொரு இயல் எண்ணும் பகா எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாகவோ இருக்கும். எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் எய்தர் பிரைம் நம்பர் ஆர் காம்போசிட் நம்பர். ஓகே, எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் எய்தர் பிரைம் ஆர் காம்போசிட். நேச்சுரல் நம்பர் அதாவது இயல் எண்கள் எங்க ஆரம்பிக்குது? 1, 2, 3, 4 இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 2, 3, 4 லைக் தட். ஆனால் இந்த ஒன்றுன்றது வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். இது ஒன்று என்ற எண் வந்து பார்த்தீங்கன்னா பகு எண்லையும் கணக்கில் வராது, பகா எண் கணக்குலையும் வராது. அப்போ இது ஃபால்ஸ், தவறு. ஓகே, இந்த ஒன்றை கன்சிடர் பண்ணும்போது, ஏன்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க, ஏழு எண்ணுன்னு சொல்லியாச்சு. ஏழு எண்ணா இந்த ஒன்றையும் சேர்த்து தான். ஒன்று என்ற எண் பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது, எதுலேயுமே சேர்த்துக்க முடியாது. அதனால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த கூற்று வந்து தவறு. த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இட் இஸ் செட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஒருவேளை ஒன்றை தவிர்த்து அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இது கரெக்டு, கண்டிப்பாக இது கரெக்டு. ஒன்றை தவிர்த்துன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஏழன்களை ஒன்றை தவிர அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, எக்ஸப்ட் நேச்சுரல் நம்பர் எக்ஸப்ட் ஒன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் கரெக்ட். ஓகே, அப்போ செகண்ட் சம்முக்கான ஆன்சர் தவறு. அடுத்ததா தேர்ட் சம். ஓர் எண்ணானது ஆறால் வகுபடும் எனில் அது மூன்றாலும் வகுபடும். இஃப் அ நம்பர் இஸ் டிவிசபிள் பை 6, தென் இட் மஸ்ட் பி டிவிசபிள் பை 3. தேர்ட் கொஸ்டினை நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும்னா, ஏற்கனவே நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் பார்த்ததான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஒரு எண்ணானது ஆறால் வகுபடும் தன்மைக்கு ஒரு எண்ணானது 2 மற்றும் 3 வகுபடும் எனில் அந்த எண் 6 வகுபடும். எ நம்பர் இஸ் டிவிசபிள் பை 6 இஃப் இட் இஸ் டிவிசபிள் பை போத் 2 அண்ட் 3. ஒரு நம்பரை 2 3 டிவைட் பண்ண முடியும்னா அந்த நம்பர் 6 டிவைட் ஆகும். அப்போ இங்கே பாருங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 3 வகுபடும். எஸ் கரெக்ட், த ஆன்சர் இஸ் சரி, இது வந்து ட்ரூ. ஓகே, அடுத்ததா 16,254 என்ற எண்ணானது 2, 3, 6 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுபடும். 16,254 இஸ் டிவிசபிள் பை ஈச் 2, 3, 6 அண்ட் 9. ஓகே, முதல்ல அந்த நம்பர் எழுதிக்கலாம். 16,254, 16,254. ஒரு எண் 2, 4, 6, 8, 0 ஆகிய எண்களில் முடிந்தால், இஃப் அ நம்பர் எண்ட்ஸ் வித் 2, 4, 6, 8, 0, த நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை 2. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. ஏன்னா எண்டு வந்து என்ன இருக்குது, நம்பரோட எண்டு 4, ஐ மீன் 4. ஃபோருங்கிற முடியறதுனால கண்டிப்பாக 2 டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. அடுத்தது 3 பார்க்க போகிறோம். 3 சம் ஆஃப் டிஜிட்ஸ், 1 plus 6 plus 2 plus 5 plus 4. இலக்கங்களின் கூடுதல் அதனுடைய மதிப்பு என்னன்னு பார்ப்போம். 7, 9, 14, 18. 18 என்கின்ற எண் 3 வகுபடும். எப்படி? 6 3 18, 6 3 18. அப்போ இந்த எண் 3 வகுபடுகிறது. 2, 3 வகுபட்டால் 6 வகுபடும். ஓகே, 3வது கண்டிஷன் ஓகே. 3 வகுபட்டால் 9 வகுபடும். 4வது கண்டிஷன் ஓகே. இஃப் அ நம்பர் இஸ் டிவிசபிள் பை 2 அண்ட் 3, இட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை 6 ஆல்சோ. இஃப் அ நம்பர் இஸ் டிவிசபிள் பை 3, இட்ஸ் ஆல்சோ டிவைடட் பை 9. ஸோ இந்த கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுக்கு ஆன்சர் சரி, ஓகே, ட்ரூ. செக் பண்ணி, 1 கொஸ்டின் தானே, அலட்சியம் இல்லாமல் செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகிற சம்க்கு தேவையான நாலெட்ஜும் இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, அடுத்ததா லாஸ்ட் சப்டிவிஷன்,
சம் நம்பர் 5 105 என்ற எண்ணின் வெவ்வேறு பகா காரணிகளின் எண்ணிக்கை The number of distinct prime factors of 105 is okay 3 அப்படினு சொல்லிருக்காங்க செக் பண்ணிரணும் அப்ப 105 என்கிற எண் the number 105 can be splitted 3 into 35 3 பெருக்கல் 35 ஓகே அடுத்து இந்த 35 எப்படி பிரிக்கலாம் 5 டேபிள் 75 ஆர் 35 அப்ப எத்தனை இருக்கு 3 னு ஒரு காரணி இருக்கு 5 னு ஒரு காரணி இருக்கு 7 னு ஒரு காரணி இருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க் ஃபேக்டர் இஸ் 3 ஓகே வெவ்வேறு பகா காரணிகள் 3 ஒரு நம்பர் 5 ஒரு நம்பர் 7 ஒரு நம்பர் நம்பர்ஸ் தான் கவுண்ட் தான் கேக்குறாங்க நம்பர் னு சொல்றது கவுண்ட் எண்ணிக்கை இல்லையா எண்ணிக்கை எத்தனை 3 இது கரெக்ட் அப்ப சரி ட்ரூ ஓகே மீண்டும் சொல்றேன் 1 மார்க் क्वेश्चन தானே அப்படின அலட்சியமா பார்க்காம இத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க புத்தகத்தினுடைய பயிற்சி முன் பகுதி இருக்கல இல்லஸ்ட்ரேஷன் ரீஜன் அதுல இருந்து தான் எல்லா क्वेश्चन வந்திருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு क्वेश्चनல அதனால ஒரு தடவைக்கு இரண்டு தடவை வந்து அந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்ட் புத்தக முன் பகுதி பயிற்சி முன் பகுதியில நல்லா தரவா வச்சுக்கோங்க ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ